தொடர்ந்து நம் யூடியூப் சேனலில் வாசகர்கள் கேட்ட கேள்விக்கு பதில்களை அளிக்கிறேன் இது நேற்று போட்ட வீடியோவில் கேட்ட வாசகர்களுக்கான கேள்விகளுக்கு ஆன பதில் முதல் கேள்வி கேட்டவர் ஒரு பெண் இவர் வந்து ஐம்பத்தி நான்கு வயது ஆகிறது இவருக்கு உணவு ஆறு மாதங்கள் சாப்பிட்டு பத்து கிலோ எடை குறைந்திருக்கிறது என கூறியிருக்கிறார் பாராட்டுக்கள் நல்வாழ்த்துக்கள் ஆனால் இந்த ஒரு மாதமாக குதிகால் வழி இருக்கிறது அதனால் நடக்க முடியவில்லை என கேட்டிருக்கிறார் சரி குதிகால் வழி வருவதற்கு உணவில் தீர்வு இல்லை வழி வருவதற்கு முக்கிய காரணம் என்னவென்று பார்த்தால் நம் தவறான நடை மற்றும் ஓட்டம் இதுதான் வந்து காரணம் இப்போது இந்த இரு புகைப்படங்களையும் வந்து பாருங்கள் நம் இடது உறக்கத்தில் இருக்கும் புகைப்படத்தில் இருப்பவர் நடக்கையில் அல்லது ஓடுகையில் அவருடைய குதிங்கால் வந்து தரையில் முதலில் படுகிறது இதற்கு ஒரு காரணம் வந்து குதிகாலில் இருக்கக்கூடிய ஹீல்ஸ் ஹை ஹீல்ஸு நம்ம சாதாரணமாக ஓட ஓடக்கூடிய ஷூக்கள் ஆஃபீஸில் இருக்க ஷூக்கள் செருப்பு எல்லாத்தையும் திருப்பி பாருங்கள் அதில் வந்து இந்த ஹீல்ஸ் பகுதி அதில் வந்து கொஷன் வச்சு வச்சுருப்பாங்க ஸோ அப்படி கொஷன் வச்சு வைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம ஓடுறப்ப வந்து நார்மலாகவே அந்த பகுதி தான் முதல்ல வந்து தரையில் லேண்ட் ஆகும் ஆனால் நம்ம வெறுங்காலில் ஓடுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம முன்கால் அதுதான் வந்து தரையில் வந்து படுது ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா முன்கால் வந்து ஒரு ஆர்ச் மாதிரி ஒரு கட்டட மேஸ்திரிகளுக்கு இன்ஜினியர்களுக்கு வந்து தெரியும் ஒரு ஆர்ச் வந்து எவ்வளவு பெரிய இடையே வந்து தாங்கக்கூடிய வலிமை வந்து படைத்தது என்பது அதனால தான் வந்து ஆர்ச்சி வச்சு பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் வந்து கட்டுறாங்க அப்படி இயற்கை வந்து படைத்த ஆர்ச்சு தான் வந்து நம்ம காலையில் இருக்கக்கூடிய அந்த மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆர்ச்சி ஸோ நம்ம வந்து குதிகாலில் லேண்ட் ஆகிறதுனால அது வந்து அந்த ஆர்ச்சி பயனற்று போகுது ஆக்சுவலாக குதிகால் என்பது வந்து ஓடுவதற்கு இல்லை அது வந்து பேலன்ஸ் பண்ணி நிற்கிறதுக்கு மட்டும்தான் ஆகும் நம்ம அதுலேயே வந்து கண்டினியூஸாக லேண்ட் ஆகிட்டு இருந்தோம்னா குதிகால் வலி மட்டும் இல்லை மூட்டு வலியிலிருந்து மு முதுகு வலி கீழ் முதுகு வலி வரைக்கும் எல்லாமே வந்து வரும் தொடர்ந்து அப்படி ஓடிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து நடக்க முடியாத அளவுக்கு வந்து வழி வந்து வந்துடும் தற்கால ஷூக்கள் தற்கால செருப்புக்கள் தற்கால உடற்பயிற்சி ஷூக்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி தவறான முறையில் ஹீல்ஸ் வச்ச இந்த ஷூக்களை தான் வந்து பரிந்துரை பண்ணிகிட்ருக்குறாங்க இயற்கையான முறையில் ஓட்டத்தை வந்து யாருமே அதுக்கு ஏற்ற மாதிரி ஷூக்களை உற்பத்தி செய்வர்கள் வந்து இல்லை நம்ம செய்யும் தவறுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹை ஹீல் ஷூ இருக்குது இந்த ஹை ஹீல் ஷூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலும்புகளுக்கு வந்து ரொம்ப இயற்கைக்கு முரணானது ஸோ இப்படி இது போட்டு போட்டு நடக்கிறப்ப வந்து குதிகால் வழி வந்து பெண்களுக்கு வந்து கூடுதலாக வரும் அதுவும் இல்லாமல் காலோட பொசிஷன் பாருங்கள் எப்படி இறுக்கமாக வந்து அது நிறைய எலும்புகளெல்லாம் வந்து அது வச்சுருக்கேன்ட்டு எட்டு மணி நேரம் இதுவே போட்டுட்டு நம்ம ஆஃபீஸில் உட்காண்ட்ருந்தோம் அப்படின்னா நம்மளால் கால்வழி வந்து தாங்க முடியாமல் ஆயிரும் ஹை ஹீல் ஷூவே தான் போடணுங்கிறது வந்து கிடையாது நம்ம வழக்கமாக போடுற ஷூலேயே வந்து ஹீல்ஸ் வந்து உயரமா இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் தான் வந்து வரும் அதனால் வந்து இது ரெண்டு ஷூக்களையும் பாருங்க இடதுபுறம இருக்கிறது வந்து கன்வென்ஷனல் ரன்னிங் ஷூ வழக்கமான ரன்னிங் ஷூ இது வந்து ஹீல்ஸ் வந்து எவ்வளோ நீ உயரமாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இது போட்டு ஓடினிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எலிவேட்டட் ஹீல்ஸ் இதை போட்டுட்டு நீங்கள் ஓடினிங்கன்னா உங்களுக்கு வந்து கால்வெளி வந்து கட்டாயமாக வரும் ஆனால் அதே வலது பக்கம் இருக்க ஷூ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஹீல்ஸ் உயரமாக இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்குது ஸோ இது வந்து ஜீரோ எம்எம் ஹீல் ட்ராப்பு ஏதாவது ஷூவோட ஹீலுக்குமே ஃப்ரண்ட்டுக்குமே எந்த விதமான இதுவும் க உயரமும் வந்து வித்தியாசமும் வந்து கிடையாது அதனால் இது வந்து பேர் ஃபுட் ரன்னிங் ஷூஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி ஷூஸ் வந்து இப்போ நிறையா வந்து சந்தையில் வந்து வந்துருச்சு ஆக்சுவலாக வெறுங்காலில் ஓடுறது நல்லது ஆனால் வெறுங்கால் ஓடுறப்ப வந்து காலில் முள் குத்தலாம் கண்ணாடி குத்தலாம் சாலையில் இருக்கிற அந்த கற்கள் குத்தலாம் அதனால தான் வந்து ஷூ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அவசியம் ஆகிறது அதே வந்து இந்த மாதிரி பேர் ஃபுட் ரன்னிங் ஷூவாக நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த கால்வெளியெல்லாம் வர்றது வந்து நின்றும் இந்தியாவில் என்னென்ன பிராண்ட்ஸ் கிடைக்குது வந்து எனக்கு தெரியல நைக்கியில் வந்து நைக்கி ஃப்ரீ அப்படின்னு ஒரு பேர் ஃபோர்ட் ரன்னிங் ஷூஸ் வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க நீங்கள் அந்த மாதிரி விலையுர்ந்த ஷூக்கிலே தேடி வாங்கினேங்கிறது கிடையாது சாதாரணமாக அந்த ஹீல்ஸ் இல்லாமல் இருக்கிற ஷூவை டென்னிஸ் ஷூ கேன்வாஸ் ஷூ பழைய நிறைய பேரில் முதல்ல இது மாதிரி வந்துட்டு இருந்துச்சு ஸோ ஹீல்ஸ் இல்லாத ஷூவாக நீங்கள் வந்து சந்தையில் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்து வாங்குனீங்கன்னால் இந்த குதிகால் வலி வந்து தவிர்க்கப்பட்றோம் ஸோ இந்த நான் பேர் ஃபோர்ட் ஷூ இங்கே நிறைய கிடைக்குது நான் அதை தான் வாங்கி பயணம் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் உங்களுக்கு அது கிடைக்கலான்னு இந்த மாதிரி ஹீல்ஸ் இல்லாத ஷூவாக நீங்கள் வாங்கி போட்டு பயன்படுத்தலாம் அல்லது அந்த செப்பல்ஸை வந்து சில அந்த மாதிரி ரன்னிங் செப்பல்ஸ் அந்த மாதிரி பேர் ஃபுட் ரன்னிங் செப்பல்ஸ் வந்து கிடைக்கும் அது வந்து நீங்கள் வெறும் நடக்கிறதுனா இந்த மாதிரி ஹவாய் செருப்பு அது வழுக்கி விட்டு விழுகலாம் ஸோ அது கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க குறிப்பாக மற்றபடி குறிப்பாக சொல்லணுன்னா ஹீல்ஸ் இல்லாத செருப்பு அல்லது ஷூ சந்தையில் எது கிடைக்குதோ அதை வாங்கி பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு வலி வந்து குறைஞ்சிரும் நடக்கிறப்ப அதே மாதிரி நீங்கள் இந்த பின்காலில் லேண்ட் ஆகாமல் முன்கால் அல்லது காலின் மத்திய பகுதி ஃபுல்லாக தரையில் லேண்ட் ஆகிற மாதிரி நடந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது சரி அடுத்த நண்பர் கேட்டிருப்பது விளையாட்டாக கேட்டாரா இல்லை சீரியஸாக கேட்டாரான்னு தெரியல ஒரு நாளைக்கு ரெண்டு தர பேலிய ஃபுட் எடுக்கிறாரு ஒரு தடவை நார்மல் ஃபுட்டு அது வந்து மெயின்டெனன்ஸ் டயட்டு நார்மல் ஃபுட்டுன்னு சொல்ல அரிசி அல்லது கிழங்கு எடுக்கலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்கேன் நார்மல் ஃபுட்டுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாருங்க இவர் என்ன கேட்குறாருன்னு அதுக்கு பதில் கொஞ்சமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கலாமா அது வந்து இவருக்கு இந்த அம்மா கேட்கல கேட்டது வந்து ஒரு பெண்ணு இவரோட வீட்டில் ஒரு தொண்ணூறு கிலோ ஜந்து இருக்கார் அது வந்து இவரோட ஹஸ்பண்டு ஆண்டாவா முருகா அவர் உயரம் வந்து அஞ்சு புள்ளி ஓய் அடி அவர் வந்து பியர் குடிப்பார் சரி இப்படி வீட்டுக்காரர் வந்து பியர் குடிக்கலாமா அப்படின்னு வந்து இந்த அளவுக்கு பாசமாக வந்து கேட்குற மனைவி வந்து நான் நிஜமாகவே பாராட்டுறேன் ஆனால் இந்த அன்போடு வந்து அவர் பீர் குடிக்க வேண்டான்னு சொல்லி சொல்லிடுங்க அது நல்லதில்லை தொண்ணூறுகளாக இருக்கார் இல்லையா தொண்ணூறுகளாக இருந்துட்டு பீரும் வந்து குடித்தார் அப்படின்னா அவருக்கு உடல் பருமன் போடுறது மட்டும் இல்லை பீரில் வந்து நிறைய இந்த கார்போஹைட்ரேட்ஸு அதாவது குறிப்பாக சொல்லணுன்னா இந்த எத்தனால் நிறைய இருக்குது அது வந்து என்ன ஆகுன்னா இந்த ஃப்ரொக்டோஸ் அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபெர்மன்ட்டான பழம் இல்லையா அது அது வந்து என்ன ஆகுனா வயிற்றில் வந்து இந்த ஃபேட்டி லிவர் அந்த பிரச்சனை வந்து அது உருவாக்கிறோம் ஸோ அவர் வெயிட்டை வந்து முதல்ல குறைக்கணும் ஃபைவ் யூஸ்ட்டி நைன் நைன்டி கிலோன்னா ஒரு குறஞ்சது ஒரு எழுபத்தஞ்சி எண்பது அந்த ரேஞ்சில் வரணும் அதுதான் வந்து கரெக்டான வெயிட்டு அதுக்கு வந்து பியரை வந்து அவர் முதல்ல வந்து நிறுத்தணும் பேலியில் வந்து நாங்கள் பீரு மது எதுவுமே அனுமதிப்பது கிடையாது அதில் நிறைய ப்ராப்ளம் வந்து வரும் ஸோ பேலிய காலகட்டத்தில் வந்து மது இல்லை இல்லையா அதே மாதிரி நார்மல் ஃபுட் அப்படின்னா நீங்கள் அது பீர் வரைக்கும் கொண்டு போயிட்டீங்க அது கிடையாது நாங்கள் கோதுமையே வேண்டான்னு சொல்லி சொல்கிறோம் அப்புறம் எப்படி பீயர் வந்து அனுமதிப்பான் கிடையாது ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து மது வந்து தவிர்த்தே ஆக வேண்டும் அது வந்து பேலியோவில் கிடையாது அதை மீறி நீங்கள் ரெண்டு வேலை பேலியோ ஒரு வேலை பீர்னு எடுத்தீங்கன்னா அதுக்கு வர்ற விளைவுகளுக்கு வந்து கண்டிப்பாக பேலியோ டயட் பொறுப்பாகாது ஓகே சரி இன்னொருத்தர் கேட்டிருக்காரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு பேலியோ டயட் எடுத்தேன் ஆனால் அவருக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது கொஞ்சம் கிட்டினஸ் வருது கொஞ்சம் தூரம் நடக்க முடியல டெய்லியோவில் எனர்ஜி கார்ப்ஸில் கிடைக்கிற மாதிரி இருக்குமா சார் ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்கள் தெய்வமே அப்படின்னு கேட்டிருக்காரு நான் நினைக்கிறேன் இவருக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு வீக்கில் அந்த மாதிரி கொஞ்சம் கார்போவித்ராயில் சிண்ட்ரோம்ஸ் வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஆனால் பரவாயில்ல உங்கள் வெயிட் வந்து எவ்வளவு அப்படி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஒரு நாளைக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் மெயின்டெனன்ஸ் டயட்டில் சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு எடுக்கலான்னு சொல்லியிருக்கோம் அரிசி வந்து எடுக்கலாம் ஒரு ஒரு வேலைக்கு ஒரு வேலைக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஸோ உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் பழைய டயட்டுக்கு போகிறதுக்கு பதில் மெயின்டெனன்ஸ் பேலியோக்கு போகலாம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே மெயின்டெனன்ஸ் வெளியே போனீங்கன்னா வெயிட் இறக்குறது கொஞ்சம் தாமதமாகும் ஆனால் வந்து எங்கள் பழைய டயட்டோட மோ மோசம் கிடையாது அது இல்லையா நீங்கள் பழைய டைட்டில் மூணு வேலை கார் எடுப்பீங்க இதில் ஒரு வேளை கார் எடுத்துக்கிறீங்க ஸோ ஒரு வேளை உணவோடு நீங்கள் ஒரு சர்க்கரை விலை கிழங்கு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டிங்கன்னா இந்த கிட்டினஸ் டயர்ட்னஸ் எல்லாமே வந்து வராது அவரோட வெயிட்டில் நீங்கள் வந்து ரெண்டு நாள் அந்த மாதிரி கிழங்கு எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு நாள் பேலி இருக்கலாம் ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆல்டர்னேட்டிங்கோட பண்ணியிருக்கலாம் ஸோ அப்படி பண்ணி கொஞ்சம் நாளுக்கு அப்படியே இருக்குங்க இருந்துட்டு அப்புறம் மூணு நாலு நாள் பேலிவால் இருக்க முடியுதா ஃபுல்லாக இருக்க முடியுதான்னு பாருங்கள் அப்படியே இருக்க முடிஞ்சுன்னா மெயின்டைன் பண்ணுங்கள் ஸோ உங்கள் கலோரி கணக்கை கொஞ்சம் அதிகம் பண்ணுங்கள் முட்டை மூணு முட்டை ஒரு நாலு முட்டை எடுங்க இறைச்சி கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுங்க பட்டர் ஆயில் அதாவது தெற்காட்டன் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி ஆயிலில் வந்து கொஞ்சம் கூடுதலாக போட்டு கலோரி கணக்கை வந்து அதிகரிச்சுக்குங்க அப்புறம் கார்போஹைட்ரேட் வந்து அந்த காய்கறிகள் பேளிய காய்கறிகளில் ஒரு முந்நூறு நானூறு கிராம் வந்து எடுத்து பாருங்கள் ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கலோரி கணக்கு போதுமாக இருந்துச்சுன்னா கிட்னஸ் டயர்னஸ் எதுவுமே வந்து வராது ஃபேட் இல்லாத மீட்டு சாப்பிட்டாலும் இந்த ப்ராப்ளம் வந்து வரும் நிறைய சிக்கன் அப்புறம் வந்து இந்த மட்டன்லாம் வந்து லீனான மீட்ஸு ஸோ நீங்கள் போல் குக் பண்ணுறப்ப நிறைய ஃபேட் போட்டு குக் பண்ணோம் ஃபேட்னா பட்டர் அந்த மாதிரி ஆயில் போட்டு குக் பண்ணோம் அப்படி பண்ணா தான் ஃபேட்டில் தான் உங்களுக்கு எனர்ஜி வந்து கிடைக்கும் அப்படி எனர்ஜி இல்லைனா உங்களுக்கு இந்த கிட்னஸ் டயர்னஸ்ஸு எல்லாமே வந்து வரும் ஸோ அது வராமல் சொன்ன மாதிரி முதல்ல வந்து இந்த கிழங்கு செத்துக்குங்க அதுலேயும் வந்து அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே மெதுவாக ரெண்டு நாள் பேலியோ அப்புறம் மூ மூணாறு நாள் இருந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல் டைம் பேலியோடு இருக்க முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த நண்பர் வந்து கேட்டிருக்காரு ஐ ஹேவ் அசிடிட்டி இஷ்யூ அவருக்கு வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குது அவருக்கு வந்து நான்வெஜ் பேலே அறுபது நாள் ஃபீல் பண்ணுறாரு சில சமயம் முட்டை எடுக்கிறப்போ வந்து எனக்கு ஹார்ட் பேர்ன் ஆகுது என்ன பண்ணலான்னு கேட்டிருக்காரு இதுக்கு வந்து ஒரு எளிய தீர்வு வந்து முட்டை வந்து இந்த பைக் பாயில் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டாம் அது ஒரு மூணு நாள் முட்டை வந்து தொடர்ந்து சாப்பிட வேண்டாம் சில சமயம் பாயில் பண்ண முட்டை வந்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கும் நம்ம அதுக்கு பதில் இந்த ஆம்லெட்டு ஸ்கிராம்பிள் அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டோம்னா பெரும்பாலும் இந்த ப்ராப்ளம் வந்து ரிலீஃப் ஆயிரும் இன்னொரு ஆப்ஷன் வந்து நீங்கள் காலையில் ரெண்டு முட்டை சாயந்தரம் ரெண்டு முட்டை அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி அப்படி ஸ்பிளிட் பண்ணி சாப்பிட்றப்ப வந்து இந்த ப்ராப்ளம் வந்து போகுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள் எல்லாம் என்ன பண்ணி போகலை அப்படின்னா முட்டைக்கு பதில் நீங்கள் வேறு எதுவும் எடுத்துக்கலாம் அவக்காடாஸ் அல்லது இறைச்சி அந்த மாதிரி வந்து நீங்கள் முட்டைக்கு பதில் எடுத்துக்கலாம் சரி இன்னொரு நண்பர் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து கேட்டிருக்காரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேட்ராக்ட் லென்ஸ் சர்ஜரி வந்து பண்ணியிருக்காரு ரீடிங் கிளாஸ் போட்டிருக்காரு அது கண் கண்ணாடி போட்டிருக்காரு ஜிம்மில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறப்ப வந்து தலையில் வந்து பயங்கரமாக வழி எடுக்குது ரன்னிங் சைக்கிளிங் போகிறப்ப வர்றதில்லை என்னை போன்றவர்கள் பாடி பில்டிங் பண்ணுவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு இது வந்து இதுக்கு பேரே வந்து வெயிட் லிஃப்டிங் ஹெடேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தூக்கு போவர்கள் சிலருக்கு வந்து என்ன அவங்க துவக்கத்தில் வந்து தலைவலி வரும் அது ஒரு வாரத்தில் சரியாயிரும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் சரியாக அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் வந்து பிளட் ஃப்ளோ வந்து தலைக்கு நிறைய இருக்கும் தலைக்கு பிளட் ஃப்ளோ நிறைய இருக்கிறப்போ உங்களுக்கு ஏற்கனவே சர்ஜரி பண்ணியிருக்கீங்க இல்லையா ஸோ கண்ணில் வந்து சில சமயம் லைட்டு உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து ரத்த அழுத்தம் கூட ஏறலாம் வெயிட் இது வெயிட் லிஃப்ட் பண்ணுறப்போ ஸோ இதனால் வந்து கண்வழி வந்து உங்களுக்கு வந்து வரும் இதற்கு தீர்வுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு எந்தெந்த பயிற்சி பண்ணுறப்ப இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் உதாரணமாக பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறப்ப வருதுன்னு சொல்கிறீங்க பெஞ்ச் ப்ரெஸ் பதில் இந்த தண்டால் எடுத்தால் வருதா அல்லது பார் பர்டிப்ஸு அந்த மாதிரி செஸ்ட் எக்ஸசைஸ் மாற்றி பண்ணால் வருதா பெஞ்சில் படுக்காமல் மற்ற உடற்பயிற்சி செஞ்சால் வருதான்னு பாருங்கள் பார்த்துட்டு அந்த மாதிரி பயிற்சிகளுக்கு மாறுங்கள் எந்த உடற்பயிற்சியுமே செய்ய முடியல எந்த வெயிட் லிஃப்ட்டுமே பண்ண முடியாத அளவுக்கு தள்ளபடி வருது அப்படின்னா அதுக்கு வந்து உணவில் தீர்வு இல்லை நம்ம வந்து அதுக்கு ஒரு இந்த மாதிரி கைரோ ப்ராக்டிஷ்னர் அந்த மாதிரி போய் அவங்க வந்து தலைக்கு இந்த மசாஜ் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பண்ணுவாங்க அதை இப்படி சிகிச்சை கொடுத்து அதை வந்து சரி பண்ண முடியும் ஏன்னா இது வந்து இந்த சர்ஜரி மற்றும் அந்த ப்ளட் ஃப்ளோ இதனால் வந்து வர பிரச்சனை அதுக்கு தகுந்தபடி சில எக்ஸசைஸ் வந்து இருக்குது நீங்கள் அதை கண்டு ட்ரையல் அண்ட் அரலில் தான் கண்டுபிடிக்க முடியும் எந்த எக்ஸசைஸுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருக்காது ஏன்னா சில எக்ஸசைஸில் நின்றுட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ப்ளட் ஃப்ளோ வந்து குறைவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி எக்சைஸில் பண்ணுங்கள் செஸ்ட்டுக்கு வந்து டிப்ஸு பண்ணி பாருங்கள் பார் டிப்ஸு பேரலால் பார் டிப்ஸு தண்டால் இந்த மாதிரி எடுத்து பார்த்து ரிலீஃப் இருக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்கள் எந்த தீர்வும் இல்லைன்னா வேறு கைரோ ப்ராக்டிஷனர் இந்த மாதிரி நபர்களை வந்து நீங்கள் நாடலாம் அவங்க டாக்டர்க்கிட்டே கேட்டு பாருங்கள் கன்டாக்டர் சர்ஜரி பண்ணார் இல்லையா அவங்ககிட்டயே வந்து கேட்டு ஏதாச்சும் தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இது வந்து உணவில் வந்து இது ஒன்று தீர்க்க முடியக்கூடிய பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியல அடுத்த நண்பர் வந்து கேட்டிருக்காரு ப்ளீஸ் டாக் அபவுட் இந்தியன் பிராய்லர் சிக்கன் அதை நம்ம சாப்பிடலாமா அப்புறம் இந்தியன் ஃபிஷ்ஷில் வஞ்சரம் பாறை ஹீலா பாம்ஃப்ரெட்டு இதில் எது வந்து நல்லது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சரி முதல்ல வந்து மீனுக்கு மீனை பொறுத்த வரைக்கும் எல்லா மீனும் சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாது மீன் எதுவும் கிடையாது அந்த மீன் வந்து எப்படி கிடச்சிது கடல்லிருந்து கிடச்சிதா இட்கையாக கிடச்சிதா ஏரியிலிருந்து கிடச்சிதா அப்படின்னு பாருங்கள் அப்படி இருந்துச்சுன்னா நல்ல மீன் அப்புறம் இந்த பண்ணைகளில் விளையிற மீன் வந்து நல்ல மீன் கிடையாது ஸோ அதை வந்து தவிர்த்து விடுவது வந்து நல்லது அப்புறம் சிக்கனை பொறுத்த வரைக்கும் பலமுறை வந்து பேசியிருக்கிறோம் இந்த டாப்பிக்கு இருந்தாலும் பலர் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க சிக்கனை பொறுத்த வரைக்கும் க்ரோத் ஹார்மோன் கொடுக்கப்படுவது கிடையாது கொடுத்தா வந்து சிக்கனுக்கு வந்து பலன் இல்லை விலையும் அதிகம் அதனால் சிக்கனுக்கு வந்து அவற்றை கொடுப்பது கிடையாது ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் வந்து ஆய்வுகள் வந்து பல விதமாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனில் வந்து உடம்பு சரியில்லை சிக்கனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம மாதிரி தான் அதுங்களுக்கு காய்ச்சல் இந்த மாதிரி வியாதி எல்லாம் வந்து வரும் அப்போ அதுக்கு வந்து வந்து கொடுக்கணும் பல்வேறு வகையான தொற்றுக்கள் வந்து பாக்டீரியா தொற்றுகள் வந்து சிக்கனுக்கு வந்து வரும் அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வந்துபயோட்டிக்ஸ் வந்து மருந்து என்னும் முறையில் வந்து கொடுக்கப்படுவது உண்டு ஆனால் மருந்துன்னு கொடுக்காம சும்மா குரோத்துக்காகவே ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் சிக்கன் உரிமையாளர்கள் பலரும் வந்து அது மறுக்கிறாங்க பண்ணையில் வந்து நாங்கள் அப்படி கொடுக்குறதில்ல சிக்கனுக்கு வந்து வழக்கமாக உணவு கொடுத்தாலே போகுது இது வளர்ந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுவாட்டி அரசோட ஆய்வு வந்து இதில் முழுமையாக இல்லை அதனால வந்து நம்ம இது வந்து நம்ம சொல்ல முடியாது எப்படி கொடுக்குறாங்களா இல்லையான்னு சொல்லி சொல்ல முடியாது ஆனால் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சமைச்சா ஒரு மீட்டு வந்து நீங்கள் ஹை ஹீட்டில் வந்து சமைச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஆன்டிபையோட்டிக்ஸ் ரெசிடி வந்து பெருமளால் வந்து குறைஞ்சிடும் இல்லாமல் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான உணவுகள் இப்போ கீரைன்னு எடுத்துக்கோங்க பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்காமல் வருதா இல்லை அரிசி கோதுமை நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கனாலும் அதில் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து தான் தீர வேண்டியிருக்கு அடி இல்லைன்னா வந்து விவசாயமே வந்து நடக்காது அதே மாதிரி நீங்கள் குடோனில் போ போட்டு வச்சுருக்குறீங்க தானியம் காய்கறி எல்லாமே பழங்கள் எல்லாமே நீ நீங்கள் வீட்டில் விளையிற மாம்பழத்தையுமே மாம்பழத்தை எடுத்து பாருங்கள் வண்டு இருக்கும் அதே நீங்கள் கடையில் கிடைக்கிற மாம்பழத்தை எடுத்து பாருங்கள் அதில் வண்டுக்கடியே இருக்காது ஸோ எப்படி நடக்குது அதில் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறாங்க ஸோ நீங்கள் இப்படி கடுமையாக சுத்தம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த மே சாப்பிட முடியாது எல்லாத்துலேயுமே ஏதோ நிறுத்திட்டு தான் இருக்கும் நம்ம வந்து அப்படி பண்ண அந்த மாதிரி பழைய காலத்துக்கு போய் ஈர்க்கையாக உணவு வந்து இன்றைக்கி சாப்பிட்றது வந்து இன்றைக்கி வந்து சாதியுமே வந்து கிடையாது சிக்கன் வந்து நீங்கள் மற்ற உணவு மாதிரி தான் நீங்கள் பால் எப்படி கொடுக்குறீங்களோ பாலில் வந்து இந்த மாட்டுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு யாருக்கு தெரியும் இதே புக்கார தான் வந்து மா மாட்டுக்கும் சொல்கிறாங்க ஆன்டிபயோட்டிக்ஸும் மாட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க அதுக்கு வியாதி வரத்தான் செய்யுது ஸோ அதனால் பால் குடிக்காமல் இருக்கிறீங்களா இல்லை பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அரிசி கோதுமை எடுக்காமல் இருக்கீங்களா அப்படி பார்த்தா நம்ம எதுவுமே சாப்பிட முடியாது எந்த பழத்தையுமே சாப்பிட முடியாது ஜூஸும் வந்து உலகம் வந்து ஒரு மாதிரி அது ஒரு கார்பரேட்டு இதுக்கு வந்து போய் இல்லைன்னா வந்து இன்றைக்கி வந்து இத்தனை கோடி மக்களுக்கு உணவு வந்து சாத்தியமே இல்லை அதனால் சிக்கனை பார்த்து பயப்பட வேண்டாம் அது வந்து உங்களுக்கு பிரச்சனை வந்து டயபெட்டிஸு பிளட் பிரஷரு அப்படின்னு நிறைய இருக்குது ஸோ இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய உணவு வந்து ஒன்று தான் ஸோ பயப்படாமல் சிக்கனை வந்து தாராளமாக சாப்பிட்லாம் அதில் வந்து எந்த பிரச்சனையும் வந்து வராது சரி நண்பர்களே இன்று நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டேன் மறுபடியும் நாளை சந்திப்போம்